ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீட்டிலேயே எவ்வளோ ஈஸியாக பீஸா செய்யலான்றதை நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம். ஒரு பவுலில் ஒரு சின்ன கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து வெத வெதப்பாக இருக்கணும் சூடு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளே ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஈஸ்ட்டு ஸ்மெல் பிடிக்கலை, எனக்கு வேணாம், நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க, இதுக்கு பதிலாக 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும், பீஸா மாவு. இப்போ பாருங்கள், நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட இந்த ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா பிசையணும். ஈஸ்ட்டு வேணான்றவங்க 1 கப் தயிர் கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இதே தாங்க இதே மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா இழுத்து இழுத்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் மாவு வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. அது மேலே 1 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தடவி விட்டுட்டு ஒரு ஈரமான துணியை போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ் போதும். நீங்கள் தயிர் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. நல்லா மாவு வந்து ஃப்ளஃபியாக வரும், உபி வரும். ஸோ நம்ம இப்போ பீஸா சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன். 4 காய்ந்த மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா பாயில் பண்ணணும். 1 10 மினிட்ஸ் பாயில் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த தோல், தக்காளியோட தோல்லாம் உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தக்காளியை கட் பண்ணி வச்சிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், பேஸ்ட் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலே போதும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு, இஞ்சி வேணான்றவங்க பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். 1-5 பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இது ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கூடவே 1 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை ஆரிகானோ எது கிடைக்குதோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா அதுலேயே எல்லா ஃப்ளேவரும் உங்களுக்கு இருக்கும், அதையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனவொடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு சாஸ். இப்போ நமக்கு வந்து சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம பீஸா செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில்
சால்ட் போட்டு ஒரு லேயர் சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டாண்டு அது மேலே பிளேட் ஏதாச்சும் வச்சு உங்களுக்கு மூடி வச்சுக்கோங்க, ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க, விசில் எதுவும் வைக்க வேணாம். இப்போ நம்ம பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணாலே போதும், நல்லா ஹீட் ஆகிடும். ஒரு பிளேட்டில் நீங்கள் நான் இந்த மாவு வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாவு விரிச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இருந்தாலும் பன் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம ஃபிங்கர் அந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். அது மேலே ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க, ஹோல் போட்டுக்கோங்க, இல்லைனா அது நல்லா பொங்கி வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணலாம். நீங்கள் சாஸ் வந்து ரொம்ப நல்லா திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கூடவே இருக்கும். நான் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சாஸ் அப்ளை பண்ணலாம், இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் சாஸ், பீஸா சாஸ். ஸோ அது மேலே நம்ம சீஸ் வாங்கி துருவி மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் சீஸ் பிளாக்ஸாக வாங்கி நான் இந்த மாதிரி துருவி நான் ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கொடை மிளகாய், தக்காளி, ஆனியன், ஆலிவ்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஆலிவ்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதா பாருங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு க்ரீன் ஆலிவ்ஸ் தான் கிடைச்சிது, நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆலிவ்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் பீஸா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஆனியன் உங்களுக்கு எந்த டிசைனில் நீங்கள் பண்ண முடியுமோ ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் நீங்கள் பீஸாவை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இப்போ மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க, கூடவே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். கொஞ்சமாக ஆரிகானோ தேவைப்பட்டால் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 10 to 15 minutes இருந்தால் போதுங்க, நமக்கு பீஸா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பீஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம், எனக்கு குக்கர்லலாம் வைக்கணும், எனக்கு பிளேட் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு நான்ஸ்டிக் பேனில் வச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இதே தான், இதை இந்த மாதிரி பீஸா ரெடி பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனை ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கரெக்டாக விட்டிங்கன்னா இதை விட அதில் சூப்பராக வந்திருக்குங்க. நான் அப்படியும் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் குக்கரில் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நான்ஸ்டிக் பேனையே ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 to 12 minutesலேயே குக் ஆகிடுது. அது இன்னும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு.